وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. السلام عليكم ورحمة الله وبركاته. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா கருணை இரக்கம் என்பதை 100 பகுதிகளாக பிரிக்கிறான். அதில் ஒரு பகுதியை எடுத்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பிரித்து கொடுக்கிறான். அந்த கருணையில் உள்ளதுதான் ஒரு விலங்கு தன்னுடைய கன்று காலுக்குள்ளே மிரிபடாமல் இருப்பதற்காக தன் கால் கோரையை தூக்கி பிடிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஆக மீதி 99 கருணை அல்லாஹ் அவனிடத்தில் வச்சுக்கிறான். இது அல்லாஹ்வுடைய கருணையை, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை, அல்லாஹ்வுடைய மன்னிக்கும் தன்மையை அவ்வளோ அழகாக வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு ஹதீத். இது முஸ்லீம் கிரந்தத்தில் புகாரியில் கூட பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத் தான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைத்து இந்த மனிதனில் ரொம்ப ஒரு காட்டுமிராண்டித்தனமானவன், மோசமானவன், துரோகி, பாவி, பாவம் செய்கிறவன், நினைவைக்கிறவன், எல்லா தன்மைகளையும் இருந்தாலும் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு இதயம் இருக்குது, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா ரொம்ப நிதானமாகவே உணர்த்தி காட்டுறான். சாதாரணமாக மனுஷன் நாங்கள் நமக்கு கீழே வேலை செய்கிற ஒருத்தன் துரோகம் செய்தால், பொண்டாட்டி துரோகம் செஞ்சிட்டா, பிள்ளை துரோகம் செஞ்சிட்டான்னொன்னே ஒரே வெட்டு வெட்டிடணும், கொலை கூட பண்ணிடலாம் அப்படின்றத நம்ம யோசிப்போம். அல்லாஹ் தஆலா வாய்ப்பு கொடுக்குறான், இன்னும் திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீ திருந்தினா, நீ தௌபா செஞ்சா கண்டிப்பாக நான் மன்னிப்பேன் அப்படிங்கிறான். உலகத்திலேயே அல்லாஹ் அவ்வளோ அழகான வாய்ப்பு கொடுக்குறத வேறு எங்கேயுமே நாங்கள் காண முடியாது. அவனுடைய திருமறையில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களே அப்படிங்கிறான். பாருங்கள், பாவம் செய்தவனை யாராவது சேர்த்து வச்சு பேசுவாங்களா? ஏதாவது பொண்டாட்டி துரோகம் செஞ்சா, பாவம் செஞ்ச, எனக்கு துரோகம் செஞ்சவள் அப்படி என்று சொல்லுவோம். உன் பிள்ளைய பாரு அப்படி என்று தான் சொல்லுவோம். உங்கள் மகளை கூட்டிகிட்டு போங்க, உங்கள் மகள் இவ்வளோ அநியாயம் செஞ்சிட்டான்ருவாங்க. என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் செஞ்சிட்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா மனிதர்களே என்று அழைத்தவன், இஸ்ரவேலர்களே என்று அழைத்தவன், பாவம் செய்தவர்களே என்று சொல்லும்போது பாவம் செய்த என்னுடைய அடியார்களே அப்படிங்கிறான். இதை விட வேறு என்ன வாய்ப்பு இருக்குது? இதை சொல்லிட்டு இல்லை, தக்கனத்துமே ரஹமத்தில்லா, அல்லாட கண்ணியத்தை, அல்லாட கருணையில், இறக்கத்தில், நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க, நான் இன்னும் நம்பிக்கையோடு இருங்க, மன்னிக்கத்தான் இருக்கிறேன்னுங்கிறான். ஆக அல்லாஹ் நமக்கு ரொம்ப வாய்ப்பு தாரான். நம்ம தவறு செஞ்சிருக்கலாம், பாவங்கள் செஞ்சிருக்கலாம், கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சா, அல்லாஹ் கிட்ட அழுது தொழுதால், தஹஜ்ஜத்தில் நாம் கேட்டுட்டோம்டா, சுஜூதில் துவா கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிப்பான். நம்ம என்ன பாவம் செய்தாலும் சரி, அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிப்பான். மன்னிச்சா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான். நம்ம இதுக்கு முன்னே செஞ்ச பாவங்களை எல்லாம் மறுமையில் விசாரணை கூட எடுக்க மாட்டான், கண்டிப்பாக அவன் சித்தப்படுத்தியிருக்கிற உயர்தரமான சொர்க்கத்தை தருவான். இவ்வளவு கருணை உள்ள, இவ்வளவு மன்னிக்கக்கூடிய, இவ்வளவு இரக்கமுள்ள அல்லாவையாக விட்டுட்டு அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட, மகான்கள்கிட்ட, பெரியார்கள்ட்ட, கபூரில் அடங்கப்பட்டவங்கள்ட்ட போய் நிற்கிறது யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ்க்கு நினைவைக்கக்கூடாது. அல்லாஹ்கிட்டேயே நாம் கேட்போம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்போம். நம்ம என்ன தவறு செஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிப்பு தருவான். மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக மனுஷன் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்றாங்க. அவரே அப்படி செய்கிறாங்கண்டா, நானும் நீங்களும் எவ்வளவு தூரம் நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும். நாவில் வார்த்தைக்கு வார்த்தை, நிமிடத்துக்கு நிமிடம் நாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை இல்லாமாக்கிடு, யா அல்லாஹ் என்னை ஏற்றுக்கோ அப்படிங்கிற வார்த்தைகளை நாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிப்பு தருவான், அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு சொர்க்க தருவான். அல்லாஹ் கஞ்சன் இல்லை, அல்லாஹ் கிட்ட நல்லா கேட்போம். என்னையும் உங்களையும் அல்லாஹ் மன்னிக்கணும், எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நிறைய தரணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக.